மகராசி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் விகாரி வருஷ நல் வாழ்த்துக்கள் வணக்கங்கள். அன்பர்களே, நலமாக இருக்கிறீர்களா? ஒரு நல்ல நலமான ஆண்டு உங்களுக்கு பிறந்திருக்கிறது. கும்பராசிக்காரங்க, நீங்கள் காற்று ராசி. இந்த ஆண்டு தொடங்குகிற போதே உங்களுடைய ராசியிலே இந்த ஆண்டு சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த சுக்கர பகவானுடைய அமர்வு உங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கி தரப்போகிறது. இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளை பார்த்தால் உங்க ராசியில சுக்கர பகவான், உங்களுடைய தனஸ்தானத்திலே புதன் பகவான், உங்களுடைய சகாய ஸ்தானத்திலே உச்சமான சூரியன், உங்களுடைய சதுர்த்தம கேந்திரத்திலே அங்காரகன், பஞ்சமத்தில ராகு, உங்களுடைய ருண ரோகஸ்தானத்திலே சந்திர பகவான், உங்களுக்கு லாபஸ்தானத்திலே சனி பகவான், கேது பகவான், குரு பகவான் அமர்ந்து இந்த ஆண்டு தொடங்குகிறது. அப்ப இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது கும்பராசிக்காரர்களுக்கு பெரும் செல்வம் குமியக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. ஒரு அற்புதமான ஆண்டு. அதிலும் கும்பராசி பெண்களுக்கு மிக 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 உயர்வான ஆண்டு. பெண் கிரகமாகிய சுக்கர பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்து இந்த ஆண்டு தொடங்குகிறது. பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா அப்படின்னு மகாகவி பாரதி சொன்னார். அப்படி இந்த ஆண்டு பற்பல நலன்கள் கும்பராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் நடக்கும். குறிப்பாக பெண்களுக்கு பல மேன்மைகள் உருவாகும். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத தன்மை, நாம் பாரதி, அப்படிப்பட்ட தன்மைகள் பெண்களுக்கு உருவாகும். உங்களுக்கு மிகப்பெரிய ஃபினான்சியல் ஃப்ளோ இருக்கும். அதே மாதிரி இந்த ஆண்டில் திரைப்படத்துறையைச் சேர்ந்தவர்கள், நாடக கலைஞர்கள், தொலைக்காட்சி தொடர்களிலே நடிக்கக்கூடியவர்கள், கலைத்துறையுடைய எந்த வடிவத்தையும் சேர்ந்தவர்கள், நீங்கள் டெய்லராக இருக்கலாம், ஓவியராக இருக்கலாம், பரதநாட்டிய கலைஞராக இருக்கலாம், வாய்ப்பாட்டு வித்தகராக இருக்கலாம், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்களாக இருக்கலாம், எப்படிப்பட்ட துறையைச் சேர்ந்தவர்களாக நீங்கள் இருந்தாலும் கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் மிக மிக உயர்வு வரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் உச்சம். இது என்ன ஆகும்னா, உங்களுக்கு பலருக்கு அரசாங்கத்துடைய அதாவது உங்களுக்கு அரசாங்கத்துடைய ஆதரவை பெற்று தரும், அரசாங்க பரிசு கிடைக்கும், அவார்டு கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு அமையும். அவ்வளவு நல்ல ஆண்டு. அதே மாதிரி இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூட கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்க படிப்புல ரொம்ப கவனம் செலுத்தணும். சில ஞாபக மறதிகள் வருவதற்கு கும்பராசி மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் அருமையா பாடத்தை கிளியர் பண்ணுவீங்க. இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்கள், மெடிக்கல் படிக்கக்கூடிய மாணவர்கள், இன்னும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப உயர்வான ஆண்டு. அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டில் போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்பு இந்த ஆண்டு கூடி வரும். அதே மாதிரி யூஎஸ்ல இருக்கீங்க, அங்கே வந்து உங்களுக்கு விசா ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த வருஷம் அது சால்வ் ஆகிடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய கனடாவாக இருந்தாலும், யூகேவாக இருந்தாலும், ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, ஜெர்மனாக இருந்தாலும், உங்களுக்கு எங்கே எந்த தடைகள் இருந்தாலும் விலகும். வெளிநாடுகளில் வாழக்கூடிய இந்தியர்கள் சுபிட்சமாக வாழப்போகிற ஆண்டாக இந்த ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அதே மாதிரி பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். தொழில் சார்ந்த முயற்சிகளிலே ஒரு பிரம்மாண்ட முயற்சியை பண்ணுவீங்க. அந்த முயற்சிகள் உங்களுக்கு ஆகச்சிறந்த வெற்றிகளை பெற்றுத்தரும். உங்களுடைய குலதெய்வம் வந்து ஒரு பெண் தெய்வமாக இருந்தாலோ, நரசிம்மராக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் சரி, நரசிம்மர் வழிபாடு செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும், உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தாலும், இந்த ஆண்டு மிகப்பெரிய ஏற்றங்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். அப்படிப்பட்ட ஆண்டு. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸில் மிகச்சிறந்த வளர்ச்சி இந்த ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தொடங்குகிற போது இந்த ஆண்டிலே உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு விட்டு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் தொடங்கினால் வியாபாரத்திலே ஒரு நல்ல செழிப்பான சூழ்நிலையை நீங்கள் காண முடியும். அதே மாதிரி வீடு கட்டணும், அந்த வீடு கட்டக்கூடிய முயற்சியில் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், எனக்கு தடை இருக்குது.
அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த தடைகள் விலகும். நீங்க எவ்வளவு சொத்து சுகங்கள் வச்சிருந்தாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு புதியதாக சொத்து அமையக்கூடிய யோகம் வந்து சேருது. ஒரு மனையாவது வாங்குவீங்க, ஒரு நிலமாவது, சிறு பீஸாவது நீங்கள் வாங்கணும், சின்ன அளவிற்காவது ஒரு நிலமாவது வாங்கணும், வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் அப்படி ரொம்ப அருமையாக அமைகிறது. சில பேர் பக்கத்து வீட்டை சேர்த்து வாங்குவீங்க, அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உண்டு. தந்தை வழி உறவினர்களுடைய ஆதரவு உண்டு. சிலருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, தந்தையாரோடு சிலருக்கு வந்து சில மனக்கசப்புகள் இருக்கு. இந்த ஆண்டு அது மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா சூரிய பகவான் கேது உடைய சாரத்தில் மூன்றாம் இடத்துல இருக்கார். கேது உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கார். சிறு வருத்தங்கள் தந்தையாரோடுக்கு உங்களுக்கு வழியில் வந்தாலும் அதை புறந்தள்ளுங்கள். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். தந்தையாருடைய உடல் நலத்தில் சில குறைபாடுகள் இந்த ஆண்டு ஏற்படலாம். ஆகவே அவருடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை செலுத்தணும். அதே மாதிரி பித்ருதோஷம், பலருக்கு இந்த ஆண்டு பித்ருதோஷத்தினாலே சில தடைகள் இருக்கலாம். அப்படி தடைகள் இருக்கக்கூடியவர்கள் அதற்கான பரிகாரங்களை இறங்கி செய்யணும். குறிப்பாக பலருக்கு பித்ருதோஷத்தினாலே கண்கள் பாதிக்கும் இந்த ஆண்டு. அந்த கண்கள் பாதிப்பு உடையவர்கள் இந்த ஆண்டு நீங்கள் வந்து சிவகங்கைக்கு அருகிலே இருக்கக்கூடிய நாட்டரசன் கோட்டையிலே எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய கண்ணாத்தாழை வழிபடணும். நாட்டரசன் கோட்டையிலே சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்கு, அந்த கண்ணாத்தாழை சென்று வழிபடணும். வழிபட்டால் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு விலகும். இன்னும் பாதங்களில் கால்களில் சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கும், சுகர் கம்ப்ளைண்ட் சிலருக்கு இருக்கும், அதற்கெல்லாம் சரியான மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்க வேண்டிய ஆண்டு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, குரு பகவான் லாபத்தில் இருக்கார். நல்ல ஃபினான்ஷியல் ஃப்ளோ அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வருஷம் இந்த வருஷம். அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நல்ல லாபம் உண்டு. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் விலகும். ஆனால் மனசில் வந்து சில நேரங்களிலே உடல் நலத்தை பற்றிய சில கவலைகள் வந்துட்டு போகும். அதை மறுக்கிறதுக்கு இல்லை, ஆறாம் இடத்துல சந்திரனும் இந்த ஆண்டுடைய லக்னமும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கு. ஆகவே சிலர் கடன்களை பற்றியும் உடல் நலத்தை பற்றியும் எதிரிகளை பற்றியும் சிந்தனைகள் கொஞ்சம் அதிகம் இருக்கும். அதை தவிர்க்கணும், தவிர்த்தால் நல்லது. அதே மாதிரி இந்த சுக்கிர பகவான் ராசியில் இருக்கிற போது உங்களுடைய பெண் தெய்வத்தை பற்றிய உங்களுடைய வழிபாடு நீங்கள் செய்ய செய்ய முன்னேற்றம் உண்டு. சிலர் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான தொழில்களை இந்த ஆண்டு செய்வீர்கள். புதியதாக வாகனங்கள் வாங்குவீங்க. உங்கள் பெண் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பார்த்த கல்வி நலம், எதிர்பார்த்த திருமண விஷயங்கள், எல்லா சுபகாரியங்கள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே கூடி வரும். அப்படிப்பட்ட காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைகிறது. கல்வியில் முன்னேற்றம், நல்ல வேலை வாய்ப்பு, பிஸ்னஸில் முன்னேற்றம், கடன்கள் அடைபடக்கூடிய தன்மை, வீடு வசதி, வாகன வசதி எல்லாமே அமையும். லைஃப் பார்ட்னருக்கு உங்களுக்கு இடையில் உறவுகள் சுமூகமாக இருக்கும். ஏழாம் இடத்திற்குரிய சூரிய பகவான் மூணாம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே அவரை வந்து குரு பகவான் பார்க்கிறார். ஆகவே லைஃப் பார்ட்னருக்கு மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் வரும். களத்தில் ஸ்தானம் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் குரு பகவான் பார்க்கிறார். ஆகச்சிறந்த முன்னேற்றங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், விஐபிக்களுக்கு அவர் நெருக்கமாக மாறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையும். அதாவது ஏழாம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் மூன்றாம் இடத்திலே அமர அவரை குரு பகவான் பார்க்கிறார். அது வந்து களத்திர ஸ்தானாதிபதியை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு முன்னேற்றம். அதுவே களத்திர ஸ்தானம் உங்களுக்கு சிம்மம், அந்த சிம்மத்தை பஞ்சம பார்வையாக குரு பகவான் பார்க்கிறார். ஆகவே உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு மிகப்பெரிய முன்னேற்றம். அதே மாதிரி இந்த குரு பகவான் வந்து தன்னுடைய ஏழாவது பார்வையாக உங்கள் பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார். உங்கள் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்க போகிறது. உங்கள் குழந்தைகள் முன்னேற்றம் ஆகச்சிறந்த வெற்றிகளை தரும். அப்போ உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். ஆகவே உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். மகன் மகளுடைய முன்னேற்றம் நல்லா இருக்கும். வியாபாரத்திலே மிகச்சிறந்த வெற்றிகளை பெறுவீர்கள். வியாபார ஸ்தானத்தில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறது உங்களுக்கு வெற்றிகளை அள்ளித்தரப்போகிறது. இந்த காலகட்டத்திலே உடல் நோய்கள் உங்களை வருத்துவதற்கு வாய்ப்புகள் இருப்பதனாலே கூட கொஞ்சம் உங்கள் ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. குறிப்பாக கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருகிற போது அதில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் கேதுவோடு இணைந்திருப்பதனாலே பல காலகட்டங்களிலே இந்த ஆண்டு நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியாத வண்ணம் வேலை பழுவிருக்கும். நேரத்திற்கு உறங்கி நேரத்திற்கு எழுந்திருப்பது உங்கள் உடல் அசதிகளை போக்கும், பூரணமான ஆரோக்கியத்தை தரும். நல்ல உணவு பதார்த்தங்களை சேர்க்கணும். ரெண்டாம் இடத்துல புதனும் ஆறாம் இடத்திலே சந்திரனும் இருக்கிறதுனால
சில நேரங்களில் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நல்ல உணவை, சத்துள்ள உணவை சேர்த்துக்கொள்ள வேண்டியது இந்த ஆண்டு அவசியம். கும்பராசிக்காரர்களுக்கு அவ்வளவு அற்புதமான ஆண்டு. இது உங்கள் ராசியுடைய பொது பலன்களை நான் சொல்லிட்டு வரேன். இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான வண்ணம் கத்திரிப்பூ வண்ணம். நீங்கள் வந்து இந்த ஆண்டு வழிபட வேண்டிய தெய்வம் குற்றாலீஸ்வரர். குற்றாலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இறைவனை இந்த ஆண்டு நீங்கள் வழிபட வேண்டும். திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது புளியங்குடி அருகிலே இருக்கக்கூடிய, தென்காசி அருகிலே இருக்கக்கூடிய குற்றாலம், அந்த குற்றாலத்து அமர்ந்துரையும் ஈசா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று இந்த குற்றாலத்துறையும் இறைவனை வழிபட்டால் எல்லா வகையான மேன்மைகளும் இந்த ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இது உங்களுடைய பொது பலன்கள். உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனையை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் முனைவர் பஞ்சநாதன்.